ஜெபங்கற கரத்தை கொண்டு பரலோக கதவை தட்டணுமா? அதை தட்டினீங்கன்னா கர்த்தர் பொக்கிஷத்தை திறப்பார். நீ ஜெபம் பண்ணினால் கர்த்தர் எப்பேற்பட்ட மகிமையும் உனக்கு தருவதற்கு உண்மையுள்ளவர். அல்லேலூயா. யார் ஜெபம் பண்ணணும்? நமக்கு நாம ஜெபம் பண்ணணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஏன் யாக்கோபு சொல்றாரு, ஏய் அவங்க ஜெபம் பண்ணு இவங்க ஜெபம் பண்ணு கவலைப்படாதப்பா, நீ ஜெபம் பண்ணு. எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன், நம்மை போல பாடுள்ள மனிதன். எலியா ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் வானத்தை திறப்பாரானால், நீ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உனக்கு வானத்தை திறப்பார். அல்லேலூயா. எங்க அப்பா ஜெபம் பண்ணுவாங்க, அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, புருஷன் ஜெபம் பண்ணுவாங்க, மனைவி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்துல வாழாதீங்க. கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீ ஜெபம் பண்ணு. உன் வேலை ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ முழங்கால் ஊன்று. உன் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உன் முழங்கால் ஊன்றி ஜெபம் என்கிற கரத்தை கொண்டு நீ பரலோக கதவை தட்டுவாயானால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பொக்கிஷாலை திறப்பார். அல்லேலூயா. இயேசு ஜெபம் பண்ணுகையில் வானம் என்ன செய்ததாம்? திறந்தது. ஒருவேளை சில மனிதர்கள் உங்க ஆசீர்வாதம் தடுக்கலாம். உங்களுக்கு வேண்டாதவங்க, உங்களை பகைக்கிறவங்க, நீங்கள் அழியணும்னு எதிர்பார்க்கிறவங்க, நீங்கள் எழும்பக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாகவோ அல்லது வெளியரங்கமாகவோ உங்களை விரோதமாக எத்தனை காரியங்களை செய்தாலும் கவலைப்படாதீங்க. அது பில்லிசனி மாந்திரியமாக இருக்கட்டும், அல்லது கூடவே வேலை செய்கிறவன் உங்களுக்கு விரோதமான தீமையை செய்ய பார்க்கட்டும், அல்லது உங்கள் வருமானத்தை அழிப்பதற்கு உங்கள் உறவுகள் போராட்டம், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஜபங்கிற ஆயுதம் உங்கள் கையில் உண்மையாக இருக்குமானால், ஜெபிப்பதற்குள் இருதயம் ஆயத்தமாக இருக்குமானால், ஜெபிக்கிற எந்த மனிதனுடைய திறக்கப்பட்ட வாசலையும் கதவையும் எந்த மனிதனாலும் அடைக்க முடியாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனுக்காக கர்த்தர் கதவை திறப்பாரானால் அந்த கதவை பூட்ட ஒருவனாலும் கூடாது. கூட வேலை செய்கிறவங்க, கூட பழகிறவங்க என்ன செய்தோம், பயப்படாதீங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கான வாசல்கள் திறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. மத்தேயு 6:6 வாசித்து பாருங்க. உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பிதாவை நோக்கி ஜெபம்னு, அப்பொழுது அந்தரங்கத்தில் கேட்க உன் பிதா எப்படி பலனளிப்பாராம்? வெளியரங்கமாய். அப்ப ஜெபிக்க பழகின வாழ்க்கை வெளிப்புறத்தில் மகிமையாயிருக்கும். அறை கதவை பூட்டிக்கிட்டு தனிமையில் கண்ணீர் ஊற்றி தேவ சொந்து கதறி ஜெபிக்க பழகின எந்த மனிதனுடைய வெளிப்புறமான வாழ்க்கை மகிமையாயிருக்கும். அல்லேலூயா. தேவன் எப்படி பலனளிப்பாராம்? வெளியரங்கமாய், வெளியரங்கமாய் பலனளிப்பா. என்ன அர்த்தம்? உங்க ஆசீர்வாதத்தை உலகம் பார்க்கும். யாரெல்லாம் உங்க நிலைமையை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பொருளாதாரத்தை பார்த்து, உங்க பிரச்சனைகளை பார்த்து பரியாசமணினார்களோ, அவங்க கண்ணுக்கு முன்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. எப்ப அந்த ஆசீர்வாதம்? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்த ரங்கத்திலே கர்த்தர் நோக்கி பண்ணுகிற ஜெபம். தயவு செய்து உங்க ஜெப வாழ்க்கை சீர்படுத்துங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் பாதத்தில் விழுங்க, கண்ணீர் ஊற்றி கதறி ஜெபிங்க. உங்கள் ஆத்மாவை கர்த்தர் பூரிப்படைய பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு இடத்துல ஊழியத்துக்காக அனுப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரர், அவருடைய ஸ்தாபனத்திலேருந்து ஊழியத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவர் அந்த ஊழியத்துக்கு போனார். போன இடத்துல பல நாட்கள் ஆண்டுகளாக அவர் ஊழியம் செய்தார். ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியுமே இல்லை, ஒரு மேன்மையும் அவரால் பார்க்க முடியல, ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்த முடியல. உடனே ஒருத்தன் ஸ்தாபனத்துக்கு லெட்டர் எழுதுகிறார். என்ன லெட்டர்னா, ஐயா இங்கே ஒரு பலனை பார்க்க முடியல, இவ்வளோ நாள் போராடி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதம் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க அப்படின்னு எழுதி அனுப்பினார். இனி என்னால் இங்கே ஊழியம் செய்ய முடியாது, எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், ஒரு ஆத்மாவை கூட சபை கொண்டு வர முடியல, ஆகவே என்னால் இங்கே ஊழியம் பண்ண முடியல, ஆகவே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க என்று லெட்டர் போட்டார். ஸ்தாபனத்திலிருந்து சீனியர் பாஸ்டர் பதில் லெட்டர் அனுப்புகிறார். மூணே வார்த்தை, ப்ரே ப்ரே ப்ரே. ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, அவ்வளோதான். அப்போ என்ன அர்த்தம்? நீ ஜெபம் பண்ணினா உன் சூழ்நிலைகள் மாறும். நாம் என்ன நினைக்கிற பிரச்சனையை பார்த்த உடனே அவ்வளோதான், முடியாது, வேறு வழியை பார்ப்போம், இல்லைங்க. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், ஆசீர்வாதம் ஜெபத்தினால் வருகிறது. அல்லேலூயா. ஜெபிக்காத மனிதன் எந்த ஆசீர்வாதம் பார்க்க? ஜெபிக்காதவன் ஓடி ஒளிய பார்ப்பான், ஜெபிக்காதவன் எங்கேயாவது ஓடி இல்லாமல் பார்ப்பான். ஜெபிக்க பழகினவன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்வான். அல்லேலூயா. சத்தமா சொல்வோமே. ஆகவே ஜெபம் ஆசீர்வாத தடையை விலக பண்ணும். முதல்ல நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் ஜெபம் அவசியம். ரெண்டாவது, எப்படி ஜெபிக்கணும், அது ரொம்ப முக்கியம். எலியா எப்படி ஜெபித்தாராம்? கருத்தாய் ஜெபித்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்?
அழகாய் ஜெபிக்கணுமா, அல்லது அலங்காரமாக ஜெபிக்கணுமா, அல்லது எப்படிப்பட்ட வார்த்தை சொல்லி ஜெபிக்கணும்? இங்கே வேதம் அழகாக சொல்லி எளியா கருத்தாய் ஜெபித்தார். கருத்தான ஜெபம்னா என்ன, நான் எப்படி ஜெபிக்கணும்? ரெண்டே ரெண்டு காரியத்தை மாத்திரம் கருத்தான ஜெபத்தில் பார்க்க போகிறோம். முதல்ல வாசிங்க யாக்கோபு 5:17-18 வாசிங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். கருத்தாய் ஜெபம், நல்ல கவனிங்க, கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இந்த வார்த்தை சொல்லுகிறதுக்கு முன்னாடி யாக்கோ முந்தின வசனத்தில் 16 வார்த்தை சொல்லுகிறார், நீதிமானின் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. சொல்லிட்டு தான் சொல்லுகிறார், எலியா கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய ஊக்கமான வேண்டுதல் அது மிகவும் பலனுள்ளது. நாம் ஜெபிக்கிற ஜெபம் அது வல்லமையுள்ளது, அது அற்புதங்களை செய்கிறது. அது சொல்லிட்டு யாக்கோபு சொல்கிறாரு, நீ பண்ணுகிற ஜெபம் வீணாக போயிடக்கூடாது, உன் ஜெபம் உன் தடைகளை உடைக்கணும். அப்படின்னா உன் ஜபம் கருத்தான ஜபமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம ஜபித்தும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம ஜபம்னு ஏன் தடை விலகிறது இல்லை? ஜபம் கருத்தாக இருக்கணுமா? கருத்தான ஜபம்னா என்ன? எலியா எப்படி ஜபித்தார் அப்படின்னு சொல்லப்படலை யாக்கோபில், ஆனால் எப்படி ஜபித்திருப்பார் என்பதை வேதத்திலிருந்து சில வசனங்களை பார்க்க போகிறோம். இப்போ எலியா எதற்காக ஜபம்ன்றாரு? வானம் என்ன செய்யப்படணும்? திறக்கப்படணும். வானம் திறக்கப்படணும்னா எலியா என்ன ஜபம்னு இருப்பார்? வாசிங்க இப்போ லேவி ராகமம் 26:18-20 வாசிங்க. இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தோம், இன்னும் நீங்கள் எனக்கு செவிகூடாது இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏழத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பை போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தை போலவும் ஆக்குவேன். உங்கள் பலன் விருதாவிலே செலவழியும், உங்கள் தேசம் தன் பலனையும், உங்கள் தேசம் தன் பலனையும், தேசத்தின் மரங்கள், தேசத்தின் மரங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது. நல்ல கவனிங்க, ஏற்ற காலத்திலே தேசத்துல மழை பெய்ய பண்ணுவேன் சொன்ன கர்த்தர் தான் சொல்றாரு, நான் வானத்தை அடைப்பேன், தேசத்தில் செழிப்பினை செய்யாது இருக்காது. அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆசீர்வாதத்தை அவர் தான் கொடுக்கிறார். அநேக நேரத்தில் அவர் என்ன செய்ய பண்ணுகிறார்? தடையும் பண்ணுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 3.5 வருஷம் மழை பெய்யாதபடி கர்த்தரே வானத்தை அடைத்தார். உங்கள் வேலையில் ஒரு பிரச்சனை, தொழிலில் ஒரு பிரச்சனை, எதிர்பார்த்த வருமானம் வரல, ஏன் தெரியல வீணான நஷ்டம் நிறையா வருகிறது, சம்பாதிக்கிறதெல்லாம் வீணாவே போகுது. அப்படியானால் என்ன காரணம், ஏன் கர்த்தரது அனுமதிக்கிறார்? இதை நிதானித்தாதான் நம்மளால் கருத்தாக ஜெபிக்க முடியும். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ வானத்தை அடைப்பாராம்? அவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க, இன்னும் நீங்கள் எனக்கு செவிக்கூடாது இருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து. எப்போ தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி போகிறார்களோ, அல்லது கர்த்தர் பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு அவர் தன்னை விற்று போடுகிறார்களோ, அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தை தடுக்கிறார். எப்பெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகிறோமோ அவர் நம்ம ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறார். எதற்குன்னா, நம்ம வேதனைப்படுத்தல்ல, நம்மை சிட்சித்தாகிலும் சீர்படுத்த. அல்லேலூயாம், அல்லேலூயாம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜன வாழ்க்கை பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்திருந்தார், கர்த்தர் கற்பனைகளை கொடுத்திருந்தார், என்னென்று வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம், இப்படிலாம் ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவங்க ஆசீர்வாதம் பெருக பெருக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போனார்கள். ஏன் கர்த்தர் 3.5 வருஷம் வானத்தை அடைச்சார்னா, இஸ்ரவேல் ஜனம் தேவனை ஆராதிக்க வேண்டிய ஜனம், தேவனுக்காக வாழ வேண்டிய ஜனம், தேவனுக்காக தன் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஜனம், ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது கர்த்தரை விட்டு பாகால் பக்கம் திரும்பினார்கள். தேவனை விட்டு விட்டு எப்போ தேவ ஜனம் உலகத்தை அதிகம் நேசிக்கிறதோ அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வாதத்தில் கை வைக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே.